ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் ஃப்ரூட். இப்ப ஈஸியா இது கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம ஜாமுன் ஃப்ரூட்ன்னு சொல்லுவோம், அதாவது நாவல் பழம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சுவையும் கலந்தது மாதிரி இருக்கும். அதனாலயே இது வந்துட்டு குட்டீஸ் வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு மெத்தட்ல இது எப்படி சாப்பிடலாம்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும் போது குட்டீஸ் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க இதை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் அளவு நான் வாங்கியிருக்கேன். இங்கே பெங்களூரில் 250 கிராம்ஸ் வந்துட்டு 100 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். உங்கள் ஊரில் இது எவ்வளோ அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வாங்கின பழத்தை இதில் போட்டு நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண பழத்தை இது மேலே வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், கத்தி வச்சு சுற்றி இந்த மாதிரி கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் இதுக்குள்ளே நல்லாவே சேரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள். இதுக்கடுத்து சாட் மசாலா. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக லெமன் ஜூஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுருணும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே உங்களோட தேர்வை கேட்ப நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து ஒரு கடி கடிச்சிங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க செகண்ட் மெத்தடுக்கு போயிடலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பழத்தை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஒத்தி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற சீடை வெளியில் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இந்த பழத்தை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்துட்டு சொல்லிட்டே போகலாம். அதனால இந்த சீசனில் இது கிடைக்கும் போதே நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச ரெசிபி செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சீட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம். நான் வந்துட்டு இன்னைக்கு வெண்ணிலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு இந்த பழத்துக்கூட ஆட் பண்ணிவிட்டு சில்லுன்னு தண்ணி இல்லாட்டி ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியான ஜாமுன் ஃப்ரூட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, என்னன்னு கேட்காம அப்படியே குடிச்சிருவாங்க. இதோட பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.